வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணல் அம்பேத்கரின் தத்துவங்களின் அடிப்படையில் தேசத்தை கட்டமைப்பதே உண்மையான வெற்றியாக அமையும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு 4 நாள் பயணமாக சென்னை வருகை. விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. கொரோனா தடுப்புக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 353 கோடி ரூபாய் நன்கொடை பெறப்பட்டுள்ளது. 3வது அலையை எதிர்கொள்ள 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டில் மின்வாரிய பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் இனி மின் தடை இருக்காது. மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. டெல்டா பிளஸ் வகை கொரோனா பாதிப்பை கண்டறிய சென்னையில் 20 நாட்களில் சிறப்பு ஆய்வகம் அமைக்கப்படும். மாநில அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. காவிரியில் வரும் கூடுதல் நீரை சென்னைக்கு கொண்டு வரும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு. விரிவான செய்திகள். அண்ணல் அம்பேத்கரின் தத்துவங்களின் அடிப்படையில் தேசத்தை கட்டமைப்பதே உண்மையான வெற்றியாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். லக்னோவில் அம்பேத்கர் கலாச்சார மையத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று அடிக்கல் நாட்டினார். சிறப்பு ரயில் மூலம் உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அங்கு அமைக்கப்படும் மையத்திற்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அண்ணல் அம்பேத்கர் சமத்துவ சமுதாயத்தை படைக்க வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டதாக கூறினார். வங்கித்துறை, நீர்ப்பாசனம், கல்வி, தொழிலாளர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அவரது பங்களிப்பு அளப்பரியது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். 93 साल पूर्व डॉक्टर अंबेडकर ने जिस सोच को आगे बढ़ाया, समता मूलक समाज की रचना, और उसके लिए उन्होंने एक समाचार पत्र का प्रकाशन प्रारंभ किया समता नाम का, और हम सब ने देखा होगा उनकी पूरी जीवन यात्रा समता मूलक समाज के रचना पर ही व्यस्त रहे। वो जानते थे कि जब तक इस देश में समता मूलक समाज का निर्माण नहीं होगा, सरकारें इस रास्ते पर नहीं चलेंगी, तब तक इस देश का समग्र विकास संभव नहीं है। जो सांस्कृतिक केंद्र बनने जा रहा है, उस यात्रा को आगे बढ़ाने का, उसके हम सब लोग साक्षी बन रहे हैं। இந்த மையத்திற்கான கட்டுமான பணிகளை கலாச்சாரத்துறை அமைச்சகம் தொடங்கவுள்ளது. 5,493 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த மையம் அமைக்கப்படுகிறது. 750 பேர் பங்கேற்கும் வகையிலான கலையரங்கம், நூலகம், அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இந்த மையத்தில் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், துணை முதலமைச்சர்கள் கேசவ் பிரசாத் மௌரியா, தினேஷ் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமது 5 நாள் உத்தரப்பிரதேச பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானம் மூலம் இன்று குடியரசுத் தலைவர் தில்லி திரும்பவுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு 4 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் சென்று வரவேற்றனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து இந்திய விமானப்படையின் தனி விமானம் மூலம் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் குடியரசு துணைத் தலைவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், தாமோ அன்பரசன், தலைமைச் செயலாளர் வே இறையன்பு, காவல்துறை டிஜிபி திரிபாதி, மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு, மாநிலங்களவை உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் குடியரசு துணைத் தலைவரை வரவேற்றனர்.
சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கும் வெங்கையா நாயுடு சென்னை ஐஐடியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கிறார். சென்னையில் மேலும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் ஜூலை 2ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்டு ஹைதராபாத் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்முவில் ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு இன்று விளக்கம் அளித்தனர். நேற்று முன்தினம் ஜம்மு விமானப்படை தளத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. 3 நாள் பயணமாக லடாக் சென்ற ராஜ்நாத் சிங் புதுதில்லி திரும்பியுள்ள நிலையில் அவரை முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் நேரில் சந்தித்து ஜம்மு தாக்குதல் தொடர்பாக விளக்கினர். விமானப்படை உயர் அதிகாரிகளும் பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்தனர். ஜம்முவில் அதிகரிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரிடம் அவர்கள் எடுத்துரைத்தனர். கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிசம்பர் மாதத்திற்குள் நாட்டில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் 75% தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து அவற்றை மாநில அரசுகளுக்கு இலவசமாக விநியோகிப்பதாக தெரிவித்தார். ஜூலை மாதத்தில் கோவாக்சின் உற்பத்தி 7.5 கோடி டோஸ்களாக அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறினார். செப்டம்பர் மாதத்தில் 11 கோடி கோவிஷீல்டு தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசியை இந்தியாவில் உற்பத்தி செய்ய 5 ஆய்வகங்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் தடுப்பூசி செலுத்தப்பட்டுவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றை எதிர்கொள்ள கூட்டு முயற்சி அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இத்தாலியில் நடைபெற்ற G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இன்று அவர் பங்கேற்றார். இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் தடுப்பூசியின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். தடுப்பூசிகள், மருந்துகள், ஆக்ஸிஜன் போன்றவை கிடைப்பதில் சவாலான சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி துறை, சுகாதாரம், உணவு உள்ளிட்ட அனைத்திலும் உலகமயமாக்கல் தேவை என அவர் வலியுறுத்தினார். தடையற்ற விநியோக சங்கிலி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். உலகளவில் பன்முகத்தன்மையுடன் கூடிய சரியான கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றின் 2வது அலை இன்னும் முடிவுக்கு வராததால் மக்கள் கட்டுப்பாடுகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் மற்றும் தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆலோசனை நடத்தினார். தில்லியை பொறுத்தவரை தற்போது கொரோனா பாதிப்பு பெருமளவு குறைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். எனினும் கட்டுப்பாடுகளை தளர்த்திக் கொள்ளக்கூடாது என்பதை கடந்த 1.5 ஆண்டுகால நிகழ்வுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் மக்கள் நோய் தடுப்பு தொடர்பான முன்னெச்சரிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதிக அளவிலான மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எனினும் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் அதிக அளவில் கூட்டம் கூடும் நிகழ்வுகளுக்கு தற்போது அனுமதி அளிக்கக்கூடாது என்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை மாநில அரசுகள் ஜூலை 31ஆம் தேதிக்குள் அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலம் வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களுக்குரிய ரேஷன் பொருட்களை நாட்டில் உள்ள எந்த ரேஷன் கடையிலிருந்தும் வாங்க முடியும். இந்நிலையில் இது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்த மனு தொடர்பாக நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு இன்று உத்தரவு பிறப்பித்தது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன் தொடர்பாக உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு ஆலோசனைகளையும் வழங்கியது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்குவது குறித்து மாநில அரசுகள் திட்டம் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான உணவு தானியங்களை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது. மேலும் தேசிய தகவல் மையத்துடன் இணைந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத தொழிலாளர்கள் குறித்த கணக்கெடுப்பை நடத்தி இணையதளத்தில் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் இனி மின்தடை இருக்காது என்று மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டணம் குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பாக விளக்கம் அளித்தார். மின் கட்டணம் குறித்து பயனீட்டாளர்கள் யாரும் இதுவரை எவ்வித புகாரும் அளிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். உரிய ஆதாரத்தோடு புகார் தெரிவித்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். பயன்படுத்தாத மின்சாரத்திற்கு கூடுதல் கட்டணம் கட்ட நேர்ந்தால் அடுத்த கணக்கீட்டின் போது அந்த கூடுதல் கட்டணம் கழிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் மின்வெட்டு என கூறுவதை ஏற்க முடியாது என்றும், கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய பராமரிப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எனவே தமிழ்நாட்டில் இனி மின்தடை இருக்காது என்று அவர் கூறினார். மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். மின்தடை தொடர்பான புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என அவர் தெரிவித்தார். புதிய மின் திட்டங்களை விரைந்து கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். தமிழகம் முழுவதும் எடுத்துக் கொள்ளப்பட்ட பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டிருக்கின்றன. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதாந்திர பராமரிப்பு பணிகளை இப்போ அட்டவணை தயாரிக்க சொல்லியிருக்கோம். அது வந்து வெளியிடப்பட்டு தான் அந்த பராமரிப்பு பணிகள் செய்யப்படும். எங்களுடைய மின் இணைப்பு இந்த எண், இந்த எண்ணில் மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் வாரியம் உடனடி நடவடிக்கை எடுக்கும். கொரோனா மூன்றாவது அலையை எதிர்கொள்ள முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா நோய் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் திரவ மருத்துவ ஆக்ஸிஜனை வாங்குவதற்காகவும், கொரோனா மூன்றாவது அலை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசின் கொரோனா தடுப்பு முயற்சிகளுக்கு இன்று வரை 353 கோடி ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு அளிக்கப்படும் நன்கொடைகள் கொரோனா நிவாரணப் பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என ஏற்கனவே உறுதியளித்தவாறே இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் டெல்டா பிளஸ் பரிசோதனை கூடம் 20 நாட்களில் அமைய இருப்பதாக தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களியாம்பூண்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் 43 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று வரும் இவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாதுகாப்பு கவச உடை அணிந்து நேரில் சென்று நலம் விசாரித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா மூன்றாவது அலை பரவினாலும் அதனை சமாளிக்க போதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மூன்றாவது அலையை கருத்தில் கொண்டு அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கென கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் திறக்கப்பட்டு வருவதாக கூறினார். செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் பிற மாநிலங்களுக்கும் தடுப்பூசிகளை வழங்க முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த 4 மாத காலத்திற்குள் நெசவாளர்களை பிரமிக்கும் வகையில் கைத்தறித்துறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என மாநில கைத்தறி மற்றும் துணிநலத்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு இடங்களில் மாநில அமைச்சர்கள் காந்தி, சாமிநாதன் மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர்கள் பங்கேற்று கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்தனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காந்தி, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தை திருத்தி அமைத்து அதன் தலைவராக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சிறுபான்மையினரின் கல்வி, சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக கடந்த 1989ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தற்போதைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் பீட்டர் அல்போன்ஸ் 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். இதனிடையே தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவராக பொன்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். திருத்தி அமைக்கப்பட்ட இந்த நல வாரியத்தின் அரசு பிரதிநிதிகளாக
நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல், நிதி, பொதுப்பணி ஆகிய துறைகளில் கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் குறிப்பிட்ட துறைகளின் முதன்மை செயலாளர்கள், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் செயல்படுவர் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கக்கூடியது நீட் தேர்வு முறை என தமிழக பிஜேபி பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நீட் தேர்வு முறையின் வழியாக கடந்த ஆண்டு 405 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு பயில வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். நீட் தேர்வில் 3 முறை வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர், முதல் முறை தோல்வியடைந்தாலும் அடுத்தடுத்த தேர்வுகளில் வெற்றி பெற்று மருத்துவ கனவை மாணவர்கள் நனவாக்கிட முடியும் என தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கை நடைபெற்றபோது குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளின் மருத்துவ கனவுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என அவர் கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது என்றால் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே சரியான முறை என்றும், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைப்பது அல்ல என்றும் அவர் கூறினார். நீட் தேர்வு முறையில் சமூக நீதி உள்ளது என்றும், மருத்துவ படிப்புகளில் இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுகிறது என்றும் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு பாதிப்புகளை கண்டறியும் குழு அமைக்க உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெறப்பட்டதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் 9 பேர் அடங்கிய குழுவினை தமிழக அரசு நியமித்தது. மாநில அரசின் இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி தமிழக பிஜேபி பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் குழு அமைக்க உச்சநீதிமன்றத்தின் அனுமதி பெறப்பட்டதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என அரசு தலைமை வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்ததை அடுத்து வழக்கை ஜூலை 5ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். 12ஆம் வகுப்பில் கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கான தேர்வு நிறைவடைந்த பின் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து விளக்கம் அளிக்க பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 12ஆம் வகுப்பில் கூடுதல் மதிப்பெண் பெற விரும்பும் மாணவர்களுக்கான தேர்வு முடிந்த பிறகு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்குவது தொடர்பாக விளக்கம் அளிக்க பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் சுமார் 19,000 மாணவ மாணவிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர். எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரையில் சுமார் 8,000 மாணவ மாணவியர் அரசு பள்ளிகளில் இணைந்துள்ளனர். சுமார் 12,000 மாணவ மாணவியர் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தனியார் பள்ளிகளில் 3,046 மாணவ மாணவியர் மட்டுமே இணைந்துள்ளனர். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியிலும் தரமான கல்வி வழங்கப்படுகிறது என்பதை உணர்ந்த பொதுமக்கள் இத்தகைய முடிவை எடுத்து வருவதாகவும், இது பாராட்டுதலுக்குரிய செயல் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். கொரோனா பெருந்தொற்று காரணமாகவே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சுமார் 20,000 மாணவ மாணவியர் சேர்ந்திருப்பதாக ஒரு தரப்பினர் கூறி வந்தாலும், அரசு பள்ளிகள் மீது பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நம்பகத்தன்மையை இது வெளிப்படுத்துவதாக உள்ளதென்று கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் +2 பிறகு என்ற தலைப்பில் விவாதிக்க உள்ளோம். கொரோனா சூழலில் +2 முடித்த மாணவர்கள் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பல்வேறு தகவல்களை தரவுள்ளார் கல்வியாளர் டி நெடுஞ்செழியன் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுபவர் ஆறுமுகம் ராஜவேலு. காண தவறாதீர்கள் மக்கள் மேடை, இன்று இரவு 7:30 உங்கள் பொதிகையில். தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் சேனலிலும் நேரலையில் காணலாம்.
புதுச்சேரியில் நேற்று முன்தினம் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பதவி பிரமாணத்தின் போது இடம்பெற்ற வாசகம் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் மாளிகையின் மக்கள் தொடர்பு அதிகாரி அளித்துள்ள விளக்கத்தில், பல ஆண்டு காலமாக புதுச்சேரி அரசால் மரபாக பயன்படுத்தப்படும் தமிழ் உறுதிமொழி படிவத்தில் எந்த மாறுதலும் இன்றி தமிழில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பெருமையை குறைக்கும் வகையில் இந்திய ஒன்றியம் என்ற வார்த்தை வேண்டுமென்றே திரித்து கூறப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு என்ற சொல் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அந்த விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் யூனியன் டெர்ஷரி ஆஃப் புதுச்சேரி என்ற வாசகம் இந்திய ஒன்றிய ஆட்சி பரப்பு என நீண்ட காலத்திற்கு முன்பே தமிழ் அறிஞர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டுள்ளதாக அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசை ஒன்றிய அரசு என கூறவில்லை என்றும், அவ்வாறு கூறியதாக சிலர் திரித்து கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றும் துணைநிலை ஆளுநர் மாளிகையின் மக்கள் தொடர்பு அதிகாரி வெளியிட்டுள்ள விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலர் உள்நோக்கத்துடன் தவறான தகவலை பரப்புவதால் இந்த விளக்கம் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள காட்டூர் ஊராட்சி 100% கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஊராட்சி என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 3,300 பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில், கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தகுதியுடைய பயனாளிகளாக 2,330 பேர் அடங்கிய பட்டியல் தயார் செய்யப்பட்டது. கிராமம் முழுவதும் தொடர்ச்சியாக முகாம்கள் நடத்தப்பட்டு மருத்துவ பணியாளர்கள் மூலம் பட்டியலில் இடம்பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவரும் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதுகுறித்து அக்கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் கூறுகையில், 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்டதன் மூலம் மாநிலத்திற்கே முன்னோடியாக விளங்குவது பெருமிதமாக உள்ளது என்று தெரிவிக்கின்றனர். சொந்தமாக ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். கொரோனா தடுப்பூசி முகாம் வந்து காட்டூர் மேல்நிலைப் பள்ளியில் முகாம் வச்சாங்க. வீட்டுக்கு வீடு வந்து முக்கியத்துவம், அந்த கொரோனா தடுப்பூசியத்தின் முக்கியத்துவம் சொல்லி எல்லாரையும் வந்து தடுப்பூசி போட வச்சாங்க. அதில் வந்து 100% எங்கள் காட்டூர் கிராமத்தில் முழுமையாக தடுப்பூசி தகுதியானவங்களை அனைவருக்கும் போடப்பட்டது. என் பேர் சுஜாதா. நாங்கள் வந்து எல்லாரும் எங்கள் கிராமத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். கிராமத்தில் உள்ள பெரியவங்க எல்லாருமே போட்டுக்கிட்டாங்க ஊசி. கிராம ஊசி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா ஊரடங்கிலிருந்து அரசு சில தளர்வுகளை வழங்கியுள்ள நிலையில், பக்தர்கள் சில கட்டுப்பாடுகளுடன் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். இதனையடுத்து கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் அனைத்து திருக்கோவில்களிலும் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் வழங்கப்படும் அன்னதானத்தில் தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்பது குறித்து இன்று ஆய்வு செய்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சிரியாவில் ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சிரியா மற்றும் ஈராக்கில் கிளர்ச்சியாளர்களுக்கு சொந்தமாக உள்ள ஆயுத சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்தன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை தற்காப்புக்காகவும் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றும் விதமாகவும் மேற்கொள்ளப்பட்டது என அந்நாட்டின் ராணுவ தலைமையகத்தின் ஊடகப் பிரிவு செயலர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்து ஜெர்மனி அணிகள் இன்று மோதுகின்றன. இன்று இரவு 9:30 மணியளவில் இந்த ஆட்டம் நடைபெறுகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஸ்வீடன் உக்ரைன் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து அணிகள் எதிர் அணிகளை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறின. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்த அளவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அண்ணல் அம்பேத்கரின் தத்துவங்களின் அடிப்படையில் தேசத்தை கட்டமைப்பதே உண்மையான வெற்றியாக அமையும், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு 4 நாள் பயணமாக சென்னை வருகை. விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. கொரோனா தடுப்புக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 353 கோடி ரூபாய் நன்கொடை பெறப்பட்டுள்ளது. மூன்றாவது அலையை எதிர்கொள்ள 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டில் மின்வாரிய பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் இனி மின்தடை இருக்காது, மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. டெல்டா பிளஸ் வகை கொரோனா பாதிப்பை கண்டறிய சென்னையில் 20 நாட்களில் சிறப்பு ஆய்வகம் அமைக்கப்படும், மாநில அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. காவிரியில் வரும் கூடுதல் நீரை சென்னைக்கு கொண்டு வரும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும், மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.